நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் பாருங்கள். இதில் ஆக்சுவலாக சரவணன் சார் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறாரு. அதாவது அவர்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞான தேடலில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு பொதுவான கேள்வியாக தான் அது இருக்கும். இந்த கேள்விக்கான விடை வந்து நம்ம மூணு பகுதியாக பிரித்து புரிஞ்சுக்கலாம். இப்போ ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தோம், ஞானம்னு நம்ம மனசளவில் எதை புரிஞ்சுக்கிட்டோம், இப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டு நம்ம சந்திக்கிற நிகழ்வுகளை நம்ம எப்படி பார்க்குறோம், இப்படி இந்த மூணு நிலையிலையும் எப்படி நம்ம கடந்து வந்துட்டுருக்கோங்கிறத ஒரு அளவீடாக கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த அளவீட்டில் நான் என்ன எப்படி பொருத்தி பார்த்தேங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ என்னோடய 14 வயசு வரைக்கும், அதாவது நான் சிறுவனாக இருந்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு மனசில் எதிர்மறை எண்ணம் புதுசாக தோண ஆரம்பிச்சிது. எனக்கு இப்படி மனசில் எதிர்மறை எண்ணம் தோணுது அப்படிங்கிறத கூட என்னோடய பேரண்ட்ஸ்டையோ இல்லையோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ மற்றவங்கள்ட்ட கூட நான் யார்ட்டையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் சரியில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு தடையாக இருந்தது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உற்சாகமாக நல்லா ஜாலியாக இருப்பாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி சரியில்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு ரொம்பவும் மேலோங்கி இருந்தது. அது வந்து டீனேஜாக இருந்ததுனால இந்த பாலுணர்வு சுரப்பி கூட செயல்பட தொடங்கிய காலம் அது. எதிர்பாலனத்து மேலே ஒரு ஈர்ப்பு கூட அந்த நேரத்தில் இயல்பாக ஏற்பட்டுச்சு. மற்றவங்க மீது தப்பு தப்பாக எனக்கு என்ன வர்றது பிடிக்கல. காரணம் வந்து அவங்க என்னோட வயசில் ரொம்ப மூத்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா உறவுகளால் மதிக்கப்பட வேண்டியவங்களாக இருப்பாங்க. இப்படி பல எதிர்மறை எண்ண காரணமாக இறுதியாக நான் சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். மனசை சரி செய்யறதுக்கு ஒரே இடம் ஆன்மீகம் தான். ஆன்மீகத்து பக்கம் அப்படியே போயிட்டேன். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவங்களை பார்க்கும்போது அவங்கள ஒரு மலையை பார்க்குறது போலவும், நம்மளை எதுக்கும் உபயோகப்படாத ஒரு கேவலமான பொருளாக இருக்கிறதும் நான் என்னென்னே எண்ணிக்கிற மனநிலையில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். நம்மளை நாமே தாழ்த்துக்கிற மனநிலை தான் எனக்கு ரொம்பவும் இருந்துட்டு இருந்தது. இதனால் என்னால் எந்த செயலையும் நிறைவாக செய்ய முடியாத மனநிலை தான் நான் இருந்தேன். சரியில்லாத என்னோடய மனசை சரி செய்கிறதுக்காக தியானத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். மனசுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான பயிற்சி முயற்சியிலையும் கூட நான் செஞ்சு பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லா பயிற்சி முயற்சியும் ஓரளவுக்கு வேணால் உதவி பண்ணிச்ச ஒழிய நிரந்தரமாக ஒரு தீர்வுமே கிடைக்கல. மனசோட ஒரு பக்கம் பயிற்சி முயற்சி எல்லாம் அப்படியே தீவிரமடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதே நேரத்தில் மனசோட இன்னொரு பக்கத்தில் ஒரு அமைதி இல்லாத மனநிலை தான் அப்படியே மேலோங்கிக்கிட்டே இருந்தது. இப்படி ஆன்மீகத்தில் எல்லா பயிற்சி முயற்சிகளையும் செஞ்சு பார்த்து அப்படியே களைச்சி போயிட்டேன். இப்படி தான் இந்த புரிதலுக்கு முன்னாடி நான் இருந்தேன். இப்போ ஞான புரிதல் அப்படின்னா என்னங்கிறத நான் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டேங்கிறதையும் நான் நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்றுலேருந்து சரவணன் வந்து இந்த புரிதல்னால் என்ன, அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அவருக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டதுனால அப்படியே சொல்லிக்கிட்டே வராரு. இன்றைக்கி தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ ஞான புரிதல்னால் எதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இப்போ பகவத்தையை வழங்குகிற புரிதலை முத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது மனசில் எல்லாமே தானாக தோணுது, தோணுது எல்லாமே தானாகவும் அப்படியே மறைஞ்சு போயிடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இயக்கத்துலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்கிறத புரிஞ்சிட்டேன். என்னோட கேள்வி வந்து பல விதமாக இருந்தப்பவும் கூட எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலை தான் பகவத்தையா விடையாக தந்துட்டு இருந்தார். எல்லா கேள்விக்குமான ஒரே விடையான இந்த புரிதலை வந்து நான் முழுமையாக அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். தானாக வருது, தானாக போகுது, நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை பாரு இப்படின்னு ஒரு 5-6 மாதம் தீவிரமாக நான் விசுவாச்ச பிறகு நம்மளுக்கு வர்ற எண்ணம் நம்மளோட முயற்சின்னு தானாக தான் வருது. எண்ணத்தில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. நம்மளோட மன இயக்கம் வந்து நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. ஒட்டுமொத்த மன இயக்கமே தோன்றி மறையக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறத நான் நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் மனசோட இயக்கத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட புரிதல். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டு என்னோடய மனநிலையை நான் எப்படி பார்த்தேங்கிறத நம்ம இனிமேல் பார்க்கலாம் பாருங்கள். அதாவது எனக்கு தோன்ற எதிர்மறை எண்ணத்தை நான் மாற்ற வேணும் அப்படிங்கிற முயற்சியிலேருந்து விடுபட்டுட்டேன்.
எனக்கு தப்பு தப்பாக தோன்ற எண்ணத்தை வந்து சீரமைக்கணும், சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ண பிடிப்பிலிருந்து நான் விடுபட்டு போயிட்டேன். ஒரு சில தீய பழக்கத்தை மாற்றியே தீரணும்னு செஞ்ச தீவிர மன முயற்சியிலிருந்து டோட்டலாக நான் விடுபட்டு போயிட்டேன். இந்த மன இயக்கம் நம்மளுக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத மட்டும் ரொம்பவும் தெளிவாகவும் உறுதியாகவும் நல்லா புரிஞ்சிட்டேன். நான் நம்மளுக்கு நேரடியாக தெரிஞ்சு எந்த ஒரு மன அனுபவத்தையும் நம்மளால் ஒரு நாளைக்கும் வெற்றி கொள்ள முடியாதுங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வெற்றி கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த அனுபவத்தை இருக பற்றி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிட்டேன். நம்மளுக்கு நேரடியாக தெரிஞ்சு எந்த ஒரு எண்ணமும் உணர்வும் அனுபவமும் நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு தெரியாமல் வந்த எண்ணமும் உணர்வும் அனுபவமும் கூட நம்மளுக்கு தெரியாமல் தான் நம்மளை விட்டு போகிறதுக்கு கூட முடியும். நம்மளுக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் நான் எனக்குள்ளாரே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோடய கார் டிரைவிங் அனுபவத்தில் நான் எதிர்கொண்ட எதிர்மறை எண்ணங்களை அப்படியே புறக்கணிச்சிக்கிட்டு சிறப்பாக கார் ஓட்டுற நிலைக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே நான் அப்படியே மாறி போயிட்டேன். இதனால தான் எனக்கு இந்த புரிதல் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையும் தெளிவாக ஏற்பட்டு போச்சு. இந்த தீய பழக்கத்தில் இருந்த தீவிரம் முன்பை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரத அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டேன். நான் இதற்கு முன்னாடி எனக்கு மகிழ்ச்சியை தந்த பொருட்களோ இல்லை அனுபவங்களோ இப்போ வந்து ஒரு பெருசாக ஒரு மகிழ்ச்சியை எனக்கு தரல. அந்த பொருட்கள் வந்து தேவைக்கு மிகுதியாக இருந்தபோது கூட எனக்கு அது மகிழ்ச்சியே தரல. அப்படின்னா என்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மைங்கிறதையும் நான் உணர்ந்துட்டேன். நான் சந்திக்கிற எல்லா விதமான சூழ்நிலையிலையும் எனக்கு ஏற்படுற இந்த மனோ ரீதியான எண்ண உணர்வு அனுபவங்கள்லேருந்து முன்னாடி இருந்த காட்டிலும் ஒரு மாற்றமும் ஒரு நிதானமும் அப்படியே நிகழ்ந்துக்கிட்டே இருந்ததை நான் அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். இறுதியாக ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது இத்தனை நாளைக்கும் அப்படிங்கிறத தெல்லா தெளிவாக புரிஞ்சிட்டேன். அது எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த எண்ணம் தான் அப்படி மாறி மாறி நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதுவே தான் நம்மளை வந்து உணர்கிற மனமாகவும் மனோ அனுபவமாகவும் அதை உணர்கிற அனுபவிப்பனாகவும் புலன் அனுபவமாகவும் எல்லாவுமே அது ஒன்று மட்டும்தான் அப்படியே மாறி மாறிக்கிட்டே இருந்துகிட்டு வந்துருக்குது. எல்லாமே தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிறத இறுதியாக நான் நல்லாவே விளங்கிட்டேன். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட புரிதலாக கூட இருக்குது. புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் கூட எல்லா விதமான எண்ணமும் உணர்வும் அனுபவமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது நிரந்தரம் இல்லாதது, தோன்றி தோன்றி மறையக்கூடியது, நம்மளுக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அதோடய தீவிரமும் தாக்கமும் அப்படியே தானாக மறையிறதுனெல்லாம் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த எண்ணமும் உணர்வும் அனுபவமும் தொடர்ந்து நீடிக்காமல் அப்படியே தோன்றி தோன்றி மறையிற தன்மையில் இருக்கிறத நான் நல்லா உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இதுவே என்னோடய புரிதலோட சாராம்சமாகவும் இருக்குது. இதுதான் இந்த புரிதல்னால் எனக்கு ஏற்பட்ட மாற்றமாக கூட இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள